அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதார் கார்டை எந்த வித ஓடிபி இல்லாம உங்களுடைய ஃபேஸை காட்டி எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்ன நம்ம சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம இவ்வளவு நாள ஓடிபி யூஸ் பண்ணிருப்போம், இனிமே வந்து ஓடிபி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்க உங்களுடைய மொபைல் ஆர் டெஸ்க்டாப்ல அதாவது வெப்கேம் வழியா நீங்க காட்டினீங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமாவே ஆதாரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த லிங்க், eaadhar.uidai.gov.in/fadhar அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இந்த லிங்க்குள்ள நீங்க வந்துருங்க. இந்த லிங்க்குள்ள வந்த பின்னாடி நீங்க மூணு ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி விர்ச்சுவல் ஐடி இந்த மூணுல எதை யூஸ் பண்ணி வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய இந்த கேப்சா கோடையும் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சாவு கீழே பாத்தீங்க அப்படின்னா சென்ட் ஓடிபி என்டர் டி ஓடிபி பக்கத்துல ஃபேஸ் ஆத் அப்படின்னு சொல்லி ஒன்னு புதுசா இருக்கு, சோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. சோ இதுல வந்து நீங்க எப்படி ஃபேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருது. கிளியரான ஃபேஸா நீங்க காட்டணும், லைட்டிங் இருக்கக்கூடிய ஃபேஸை நீங்க வந்து உங்களுடைய வெப்கேம் முன்னாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லி வருது. சோ அதை நம்ம ஓகே கொடுத்துறோம். கீழே பாத்தீங்க அப்படின்னா ஓகே இருக்கு, அதை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிரும். எனக்கு கேமரா பர்மிஷன் கேக்குது, சோ இதை நான் அலோ பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னோட கேமரா ஆன் ஆயிடுச்சு. சோ இப்போ என்னோட ஃபேஸை நான் வந்து இங்க இந்த கேமரா முன்னாடி காட்டுறேன். ஓகே, என்னோட ஃபேஸ் நான் கேப்சர் பண்ணிட்டேன். கேப்சர் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, அதாவது அவங்களுடைய ஃபீட்பேக் அதை நான் கொடுத்துருணும். சோ கொடுத்துட்டு நான் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டவுன்லோட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சோ நான் ஏதாவது ஒன்று ஆப்ஷன் கொடுக்குறேன். சோ வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்துறேன். என்னுடைய ஆதார் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. சோ நான் கீழே பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். சோ இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இது மூலமா உங்களுடைய ஆதாரையும் நீங்க ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலமா டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.